அல்லாஹ் தஆலா நாளை கியாமத் நாளை சந்திக்கிறது. இன்னக்கும் சத்ரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர் லா துதாம்முன ஃபி ருக்யதி, நீங்க இந்த சந்திரனை காண்றது போல அல்லாஹ் காண்பிக்கும். அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருடனும் உரையாட இருக்கிறான், சந்திக்க இருக்கிறான். மனிதனுடைய எந்த ஒரு தவறான அணுகுமுறையும் அல்லாஹ் இடத்துல தப்பிக்கொள்ள முடியாது. லா யுகாதிரு ஸஹீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஸ்ஸா, சிறிய பெரிய விடயங்கள் எல்லாம் அங்கு தெளிவாக முன்வைக்கப்படும். ஒவ்வொருவரும் அவருடைய ஏடு செய்தவைகள் அது அல்லாஹ் இடத்துல முன்வைக்கப்படும். அதனால கண்ணியமான மக்களை, நாங்கள் எல்லாரும் விசுவாசிகள், ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க வேண்டும். அது அஃலஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கும் அறிவற்றவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்றார். அறிவுள்ளவர்களா திக்ரி இன்கும் அலமும், தெரியாதத மனிதர்கள் மார்க்கம் ஷரியத் தீன் தெரிந்தவர்கள கேட்டு தன்னை வாழ்க்கை அமைச்சுக்கொள்ளும். அது ஈமான் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது பொருளாதார சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டாலும் சரி, அது எந்த ஒரு காரியம் சம்பந்தப்பட்டாலும் மார்க்கம் சிரிப்பதற்கும் மார்க்கத்தை சொல்லி தந்திருக்குது, அழுகிறதுக்கும் மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கு. எங்களை மார்க்கத்துடைய சிறப்பம்சம் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அனுஷ்டிக்கக்கூடிய முறைய அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கு. அழகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அழக வரும் பொழுது அழக வர்றது தவறில்லை, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதும் தவறில்லை. நபியோட மகன் இப்ராஹிம் மதீனால மௌத்தாகி ஜனாதாவை தூக்கி கொண்டு போகும் பொழுது நபியோட கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. அரசுலாம் நீங்களும் அழுகிறீங்க, இந்த லைன தத்மாவல் கல்வயூல் இல்லாம இருந்தாருன்னா இப்ராஹிம் கண்கள்ல கண்ணீர், உள்ளத்துல கவலை. இப்ராஹிம் இந்த மகனை பார்த்து அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம், அல்லாஹ் பொருத்தத்தை ஏற்றுக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் அது பொறுமதியற்று, மனிதனால அது மற்றிடக்கூடியது. அல்லாவே தான் எங்களை தெரிவு செஞ்சிருக்கு, அதுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் மனிதனுக்கு தேவைப்படுறது நல்ல அஹ்லாக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னக்கல அலா குலுத்து நபீம், மகத்தான அஹ்லாக அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்திருக்க. அஹ்லாக் என்பது ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்தாலும் நலவு செய்யும், அஹ்சின் மன் அஸா இலைக், உனக்கு தீங்கு செய்தவனுக்கும் நீ நலவு செய்யும். உலகத்தில் ஆக கஷ்டமானதுதான் தனக்கு தீங்கு செய்யக்கூடியவர்களுக்கு நலவு செய்தது, ஆக லேசு நலவு செய்யறவர்களுக்கு நலவு செய்தது. நலவு செய்யறவர்களுக்கு நலவு செய்வது ஆக லேசான மனித இயற்கையில் உள்ளது. ஆனால் மனித மேல் பண்புல உள்ளது அல்லாஹ் நபியவர்களை பாராட்டி இருக்கிறது. விரோதி, குரோதி, வைராக்கியம், சூனியம், அது இதெல்லாம் செஞ்சவர்களையும் மன்னிச்சு நபியவர்கள் ஒரு உயர்ந்த இடத்துல, ஒரு கிறிஸ்டியன் ஒரு புக் எழுதும் பொழுது முதல் இடத்தை அவர் ஜீசஸுக்கு கொடுக்காம நபியவர்களுக்கு கொடுக்கிறார். ஏன்? அவர்களிடத்தில் இருந்து பண்பு. சவுதி அரேபியா மக்காவுடைய இன்றும் உயிர் வாழக்கூடிய ஒரு இமாம் தான் சொல்வர். அவருடைய தலைமையில 50 பெரும் உலமாக்கள் சேர்ந்து 14 வால்யூம்ஸ்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதனுடைய சட்ட தலைப்பு நல்ல பண்புகள், கண்ணியமானவர்களே, ஃபிரௌனிடத்தில் போன நேரம் கூட அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக் கொடுத்தது மிருதுவான வார்த்தைகளாக பேசுகிறார்.
அதனால இதை நாங்க எல்லாரும் பாதுகாத்துக்கிறோம். நாலாவது முக்கியமான விஷயம் மேலான சகோதரர்களே, எதையும் அல்லாஹ் கிட்டதான் ஒப்படைக்கும். மனிதன் அதிகம் செஞ்சு பிச்சைக்காரனாக முஃப்லிஸாக நாளைக்கு போகிறான். மண் முஃப்லிஸ் யார்? அந்த முஃப்லிஸ் அவன் பேங்க்ராப்ட் ஆகி பங்க்ரோட் ஆகி போகக்கூடியவன் யார் என்று சொன்னா, பெரிய பெரிய அமல்கள் எல்லாம் செஞ்சுட்டு தரமஹாதா சத்தமஹாதா அக்கல மாலஹாதா, இவனை நோவிச்சு இவனை நிந்திச்சு இவனை ஏசி இவனை பேசி இவனுடைய பணத்தை பறிச்சு இவனுடைய சொத்தை பறிச்சு அப்படி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா முஃப்லிஸ் என்பதாக அண்ணா இஸ்தஜா அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை. அதனால் எப்பொழுதும் நபி அவர்கள் காட்டி தந்த ஆக சிறந்த அஹ்லாக் தான் பணிவு விட்டுக் கொடுக்கும். பணிவு விட்டுக் கொடுப்பது ஒரு மனித வாழ்க்கையில் ஆக தேவையான ரெண்டு அம்சங்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாங்க நாட்டு உலமாக்களுக்கு கொடுத்த ஜும்மாவுடைய தலைப்பு, உலகில் பல பகுதிகளிலும் அடிக்கடி அனர்த்தங்கள் இடம்பெற்று வருவதை நாங்கள் காண்கிறோம். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அசௌகரியங்களை தாங்கிக் கொண்டு வாழ்க்கை அவதானிக்கின்றோம் என்ற ஒரு தலைப்புல டிசாஸ்டர்ஸ் நாங்கள் எதிர்பார்த்த பேருக்கு தெரியாம இருக்கோம். ஏன்னா நாங்க இங்க நல்ல கம்ஃபர்ட் சோன்ல இருக்கிறோம். அம்பாறையில எட்டு டிவிஷன்ல 14684 ஃபேமிலிஸ் அஃபெக்டட். 14684 முஸ்லிம் சகோதர சகோதரிகள் மற்றவர்கள் பெரும் பாதிப்பு காலாக இருக்கிறார். எனக்கு நேற்று இந்த தலைப்பை நாங்கள் குலமாக்களுக்கு ஓத சொல்லும் பொழுது, இந்த 2004 இதே நண்பர்ல நான் 20 வருஷத்துக்கு முதல் சுனாமி நேரத்தில் ஓதினதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 2004 டிசம்பர் மாதம் அநேகமாக 30ஆம் தேதியாக இருக்கும். இதே ஆயத்து ஓதினால் சூரத்துல் பக்கராவுடைய 155-157 ஆயத்துக்களை ஓதினால் நான் இந்த சுத்துவம் நடத்தினேன். இன்று எங்களை மக்கள் பாதிப்புல இருக்கிறோம். மிச்ச பேருக்கு தெரியாது. தயவு செய்து கொழும்பு பெடரேஷன் இடத்தில் நாங்கள் ஜெயவிதமாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வோம். இது ஒரு ஆபத்தான கட்டம். இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் கருத்துக்கு எடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா பசியை கொண்டு பொருளாதார நெருக்கடியை கொண்டு உயிர் பலிகளை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய அந்த சோதனையில நாங்கள் பங்காளிகளாக மாறிவிட்டோம். அவரிடத்தில் காணப்பட்ட ஆக சிறந்த சிபத் அவர்கள் திடீர் ஆபத்து வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வார்கள். பாருங்க, நபியவங்களுக்கு 40 வயசுல நபித்துவம் கிடைக்கிறது. ஹதீஜா ரதி அல்லாஹுவான் நபியவர்களை சந்திக்கிறார். வகை வர்றது நபியவர்களுக்கு 15 வருஷம் வாழ்க்கையை கழிச்சுட்டாங்க. ஹதீஜா ரதி அல்லாஹ் நபி அவர்களுக்கு வயது 25, ஹதீஜா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு 40. வகை வரும் பொழுது அவர்களுக்கு 55, இவர்களுக்கு 40. அவன் கணவன் என்ற அடிப்படையில் நபியை உங்களை நான் எப்படி கண்டேன் சொன்னா, கசிலு இனபந்துகளை நேசி நீங்க யத்தீம்களுக்கு கஷ்டப்படுறீங்க, திடீர் ஆபத்து வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வீங்க, இது உங்களுடைய நான் ஒரு பெரும் பண்பாக காண்கிறேன் என்று சொன்னார். யாருக்கு அல்லா தாலா கயிற நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லா தாலா சில சோதனைகளை உலகத்தில் கொண்டு வருகிறான். அல்லா தாலா அந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் நான் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக. அனர்த்தங்கள் ஏன் ஏற்படுகிறது சொன்னால், அடியார்கள் பாவங்கள் ஈடுபடக்கூடிய நேரத்தில் உள்ள நசது நம்பி நம்பி ஒவ்வொருவரையும் அல்லா தாலா பாவத்தின் காரணமாக சோதிக்கிறேன் என்று சொன்னார். அதனால அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சில நேரத்தில் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தறதுக்கும் அல்லாஹ் தான் சோதிக்கிறான். நபிமார்களை சோதிச்சிருக்கிறார். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான், பாவத்தினால் அல்ல, அவருடைய அந்தஸ்தை உயர்த்திருக்கிறார். சில நேரம் அல்லாஹ் பாவத்தினாலையும் சில நேரம் அல்லாஹ் மனிதர்களுடைய அந்தஸ்தை உயர்த்திருக்கிறான். எங்களுடைய நாட்டு மக்கள்
அப்படியான ஒரு சோதனையில் தான் ஆளாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால இந்த பகுதி மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாம் முன் வர வேண்டும். இரண்டாவது மேலான சகோதரர்களே, இந்த 2023 அக்டோபர் மாதம் 11 தேதியிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் பல ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுக் கொண்டிருக்கிறோம். பலஸ்தீன் மக்களுக்காக, பலஸ்தீன் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட இதுல 94 வயோதினம், பலஸ்தீன இஸ்ரேல் மோதல் குறித்து உலகளாவிய இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு சில முக்கியமான வலியுறுத்தல்களை நாங்கள் செய்தோம். வக்து சொத்துக்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் இந்த மெம்பர்ல நாம் ஓதின ஜும்மா, அது மஸ்ஜித் அல் அக்ஸா எப்படி ஒரு வக்து சொத்தாக இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்துவோம். பலஸ்தீன ராஜா மற்றும் உலக நாடுகள் அனைத்திலும் அமைதியும் சமாதானம் நிலவ நீதி நிலைநாட்டப்படவும் சுண்ணத்தான நோன்பு நோற்று நாங்கள் துஆக்கள் ஈடுபட வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம். காசாவில் அந்த தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அது அல் அகிலே அரபு அந்த வைத்தியசாலை ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து இன்று வரைக்கும் உலகத்தில் அந்த ஃபிரௌன போல சின்ன குழந்தைகள் அநியாயமாக சகிதாக்கப்படும் காட்சியை பார்க்கும் பொழுது எங்களோட உள்ளங்கள் அப்படி பிச்சு எடுக்கிற மாதிரி கவலையாக இருக்கிறது. அந்த ஜமியான் பிரதிநிதிகள் பலஸ்தீன தூதர்களை சந்தித்து இதை நாங்கள் முன்வைச்சோம். இதே போல ஜும்மா குத்துவாக தலைப்புகள் தொடர்பாக சில வழிகாட்டல்களை செய்தோம். சாய்வான ஜனாதா, மறைவான ஜனாதா தொழுது அவர்களுக்கு பிரார்த்தித்தோம். எகிப்துல நடந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்து கொண்டு அங்கெடுத்த சில தீர்மானங்கள் ஊடாக சில அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்தோம். அதே நேரத்தில் யுனைடெட் நேஷனுக்கு சென்று எங்களுக்கு சில பதிவுகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்ச நேரத்தில் அவர்கள் அங்க போயும் நாங்கள் இந்த பேச்சை பேசி ஜும்மாவுடைய குத்வாவை நடத்தி அதே நேரத்தில் அங்கு நடக்கூடிய அந்த ரைட்ஸ் விஷயத்திலையும் ஹியூமன் ரைட்ஸ் விஷயத்திலையும் பலஸ்தீன மக்களுக்கு விமோசனம் வேண்டும் என்ற அந்த விஷயத்தையும் நாங்கள் முன்வைத்தோம். ஜெனீவா ஐக்கிய நாடு சபை மன்றத்தில் அங்கு நடக்கப்பட்ட அந்த பொது சபை முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதற்கு சில பாராட்டுகளையும் தெரிவிச்சு கண்ணியமாக இந்த நேரத்தில் ஒரு சலாஹுத்தீன் அய்யூபி இல்லையா என்ற ஒரு கவலை ஒன்று எல்லாருடைய உள்ளத்திலே இருக்கிறது. குடும்பத்தில் இப்படியான அநியாயங்கள் நடக்கும் பொழுது சில மனிதர்கள் நேரடியாக அதில் பாதிக்கப்படுகிறார்கள், சில மனிதர்கள் தூரத்தில் இருந்து அதுக்காக துவாவும் அதுக்குரிய உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான அநியாயங்கள் உலகத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த மன்றாட்டத்தில் நாம் எல்லாரும் தொடர்ந்து ஈடுபடுவோம். தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துவால ஈடுபடுவது ஆக முக்கியமாக இருக்கும். கனிமானவர்களே, நான் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்னாவது இலங்கையில வெட்டிக்கோல புறநர்வையில் அம்பாறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதுக்காக வேண்டி நாங்கள் துவால ஈடுபடுவோம், உதவி செய்யும் முடியும்னா அல்லாஹ் அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு அந்த பகுதி மக்களுக்கு போயிட்டு அல்லாஹோட சக்காத்தை தந்திருக்கிறான், சதக்காவை தந்திருக்கிறான், போங்க அந்த பகுதிகளுக்கு போயிட்டு பாருங்க. நாங்கள் இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் மஸ்ஜித் டு மஸ்ஜித் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிஸ்டம் உண்டு இந்த நாட்டில். அல்ஹம்துலில்லாஹ் ஜெமியத்துலமா இந்த 20 பாடுபட்டு அந்தந்த ஊர்களுக்கு நாங்கள் இதை வலியுறுத்தி வருகிறோம். ஜெமியத்துலமாவுடைய 24 டிஸ்ட்ரிக்ட்ல 160 டிவிஷன்கள் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் இருக்குது. இந்த 3000 மஸ்ஜிதுகளும் தனவந்தர்களும் வசதி படைத்தவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காத்தாக்குடி ஏராவூர் போன்ற புறநர்வ அம்பார கட்டிக்கிலோ ட்ரிங்கோ பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுக்காக உதவி செய்ய முன்வாங்க என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு மேலான சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நியமத்துகள் ஒன்றுதான் அகில நிகழ்ச்சி மேற்கொள்ளுவோம். வக்ஃப் சபை எங்களுக்கு முஸ்லிம் மேரேஜ் லாஸ் ஆக்டுடைய காலி சிஸ்டம். அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு ஒரு முஸ்லிம் டிபார்ட்மெண்ட் ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மனிதன் அடிப்படையில் எல்லாருக்கிட்டையும் தவறுகள் புறப்பாடுகள் இருக்கும். எங்கட அடிப்படைகள்ல நாங்க முரண்பட்டு கொண்டோம்னா நியமத்துகளை இருந்திருக்கும். எப்பொழுதும்
நேமத்துகளை மதிச்சு நடக்க பழகணும். அப்பொழுதுதான் நாங்க ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் போக முடியும். அகிலின் திவ்யசுலமா 100 வருடத்து அடைந்திருக்கிறது. 9,250 உலமாக்கள் எங்களுக்கு இந்த 9,000 சொற்ற உலமாக்களை தந்திருக்கிறார். உலமாக்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னார். உலமாக்களோடு அனுபவிக்க வேண்டும், உலமாக்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். உலமாக்களை சரியான முறையில வழிநடத்தி இந்த சமூகத்துக்கும் உலகத்துக்கும் பொறுமதியானவர்களாக மாற்ற வேண்டும். இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மதரசாக்கள் பெரிய நேமத். அந்த மதரசாக்கு ஒரு ஆக்ட் உருவாக்க வேண்டும் என்று பலரும் முயற்சி கொண்டிருக்கிறது, முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. மிக பாராட்டக்கூடியது. அல்லாஹ் அதை ஆக்கப்பூர்வமானதாக்கி இந்த நாட்டில் உலமாக்கள், மதரசாக்கள், மஸ்ஜிதுகள் இவைகளை சரியான முறையில அல்லாஹ் முன்னெடுத்து போறதுக்கு வழிகளை செய்ய வேண்டும். ஜெகத்துலமா தன்னுடைய 100 வருட காலத்துல பல சேவைகளை செய்திருக்கிறார். அதுல ஜெகத்துலமாட மிக பிரதானமான 2 பயணம் தான் ஒற்றுமையும் சகவாழ்வும். சமூகம் ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒருவர் நிந்திச்சுக் கொண்டு நோவிச்சுக் கொண்டு பிளவுபட்டு வாழ்ந்ததை கொண்டு ஒரு சமூகம் முன்னேற முடியும். அதே நேரத்தில் இந்த நாட்டில் வாழும் பொழுது 90% மாற்று மதத்தவர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அவர்களை மதிச்சு நடக்க வேண்டும். எங்களை மார்க்கம் அதுதான் எங்களுக்கு சொல்லித்தர. அதுக்கு நாங்க ஒரு உடன்படிக்க ஒரு டிக்ளரேஷன் ஒரு பிரகடனம் செய்திருக்கிறோம். எப்படி பிற மதத்தவர்களோடு நடந்து கொள்ளணும் என்ற வழிகாட்டல் எங்கள் மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கு. மாஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதும் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளும் எல்லா காலத்திலையும் எனக்கு இந்த மஸ்ஜிதோட சுமார் இன்றைக்கு 35 வருஷத்துடைய தொடர்பு. அல்லாஹ் நான் சுக்ர் செய்கிறேன். அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கு. கண்ணியமானவர்களே, இதுல நாம் இந்த 35 வருஷமாக கண்டு வருகிறோம். இந்த ஊர் மக்கள் கஷ்டமானவர்கள், ஏழைகள் பலரும் இருக்கிறோம். நாம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாமீன் சூழபத்தை இது கொல்பெட்டி பள்ளிய இந்த கொல்பெட்டியை சேர்ந்தது என்று சொன்ன நேரத்துல சிலர் இந்த மசூதியில வந்து கேட்டாங்க, அதுல நீங்க தவறா செஞ்சிட்டீங்க, இது கொல்பெட்டியில் இல்ல, இது கொப்பனி வீட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் சொன்ன நீங்க தான் தவறு செஞ்சீங்க, நான் தவறு செய்ய நான் சரியாக சரி பண்ணிட்டு சொல்றேன். அந்த ஸ்கூலை மூட பார்த்தாங்க. ஏன் நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்கூல் தேவைப்படுறது இல்ல, நீங்க எல்லாம் மில்லியர். இந்த ஸ்கூல் தேவைப்படுறவர்களுக்கு இந்த பிள்ளையை போட்டுக்கொள்ள இயலாது. 20 பிள்ளைகள் தான் இந்த அல்லாமி ஸ்கூலுக்கு அந்த நேரத்துல போய் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து இந்த ஸ்கூலை மூட சொல்லி அந்த நேரம் ஜெபத்துலமா முன் வந்து அந்த ஸ்கூல் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு ஆல் பாய்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு அலம்துல்லா மீலாது ஸ்கூல் தெய்வல பள்ளி கிட்ட இருக்குது, மையவாடி கிட்ட பள்ளியில முன்சப்புல தொழுகிறவர்களுக்கு மீலாது ஸ்கூல் ஒன்று இருக்குது என்று தெரியாது. அதை மூட சொல்லி வந்திருந்துச்சு. அந்த நேரத்துல ஜெபத்துலமா முன் வந்து இந்த காரியத்தை செய்து இன்றைக்கு மாஷா அல்லா அல்லா அந்த தனிப்பட்ட தரவந்தருக்கும் இந்த மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் உதவி செய்ய வேண்டும். எல்லாரும் முன் வந்து இன்னைக்கு 7-8 கோடியுடைய கட்டிடத்தை கட்டி இன்னைக்கு சிறப்பாக அந்த அவுட்புட்ஸை நாங்க கண்டு கொண்டிருக்கோம். அதனால கண்ணியமானவர்களே, குறைவுகள் இருக்கும், அரசாங்கத்தால் இருக்கும், மனிதர்களாக இருக்கும், நிர்வாகத்தால் இருக்கும், மன்னிச்சு விட்டுக் கொடுத்து பணிவேற்படுத்திக் கொண்டு ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். அதுக்கு நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க ஜெனத்திலுமால ஒரு தவறை காண்றீங்களா தொடர்பு கொள்ளுங்க. இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுக்காக வேண்டி, இந்த டிக்டாக் இருக்கிறதுக்காக வேண்டி, இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கிறதுக்காக வேண்டி அதுல பேச்சு விமர்சிக்காதீங்க. அது வக்ஃபோர்டாக இருக்கலாம், பாதிவார்களாக இருக்கலாம், அது முஸ்லீம் கல்ச்சர் டிபார்ட்மெண்டாக இருக்கலாம். அம்மா அப்படி நேமத்தை வந்திருக்கி அல்லா தந்த நேமத்துகளுக்கு சுகர் செய்ய வேண்டும். அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறது என்பதுதான் எங்களோட முயற்சியாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் நான் 4 முக்கியமான தலைப்புகளை இன்னைக்கு நான் தெரிவு செய்கிறேன். 1வது ஈமான், 2வது இல்ம், 3வது அக்லாக், 4வது இஹ்லாஸ். நாங்க மௌத்தாகும். நான் இப்ப சமீபத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சில சில காட்சிகள். இமாம் நல்ல வாலிபர், சுஜூதுக்கு போறார், மௌத்தாகிட்டு அவருக்கு எலும்பு இல்லாம இருக்கு. மெம்பர்ல இருந்து கொத்துபா நடத்துறார், அப்படியே மெம்பர்ல சாய்கிறார், பயன் செஞ்சு கொண்டிருக்கிறார், மௌத்தாக வெளிவார். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் நல்ல தைரியசாலிகள், துணிச்சலானவர்கள், அவர்களுடைய மையத்துகளை பார்க்கணும். பல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய வாட்ட சாத்தமானவர்களுக்கு மௌத்து வருகிறது
அதனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய இண்டிவிஜுவல் லைஃப் இந்த நாலு விஷயங்கள் அடிப்படையாக வச்சு தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஈமான் மஸ்ஜிதின் ஊடாக தான் மேலான சமூகத்திலே ஈமான் வளர்க்க முடியும். ஒவ்வொருவரும் தன்னுடைய ஈமானுக்கு அல்லாஹ்கிட்ட பதில் சொல்ல வேண்டும். நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட தொடர்பு, எந்த அளவு ஆகரத்தின் மீது நம்பிக்கை, எந்த அளவுக்கு எனக்கு சொர்க்கத்தின் மீது ஆசை, எனக்கு எந்த அளவுக்கு நரகத்துடைய பயம், எனக்கு எந்த அளவுக்கு பாவத்தின் மீது அதிருப்தி, உலகத்துடைய கல்வியை நான் படிக்கிறேன். இந்த நாட்டில் நான் அடிக்கடி சொல்வதுண்டு 950 முஸ்லிம் ஸ்கூல்ஸ். அப்ப முஸ்லிம் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 5 லட்சம் பிள்ளை, அது இல்லாம படிக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கும்பொழுது 7 லட்சம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஹையர் ஸ்டடீஸ், யூனிவர்சிட்டி, ஆண்கள் பெண்கள், வாலிபர்கள் டிரக்ஸ்ல மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யணும். இந்த நாட்டுக்கு சட்ட வரணும். இந்த நாடு ஒரு டிரக்ஸ் இல்லாத நாடாக மாற வேண்டும். அதுக்கு நம்ம தோசை செய்ய வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளை கண்காணிச்சு கொள்ளும் 2 விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி போறாங்க பல விஷயத்துக்கு. இரண்டாவது அவர்களுடைய தீவிரவாதத்துக்கு அடிக்ட் ஆகிறார். புத்தகத்தை படிங்க, குழந்தைகளை கவனமாக இருந்த யாரும் இருந்தா ஒளிச்சு மறைச்சிருக்காம உடனே அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்கள் ஈடுபடுங்க. கனியமானவர்களே, 3வது நல்ல அஹ்லாக், நல்ல அஹ்லாக் வரும் எப்ப தெரியுமா? சாலிஹான மக்களுடன் உட்கார்ற பழக்கத்தை ஏற்படுத்தும். ஷேர்மார்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், நேசர்கள் இந்த நாட்டுக்கு வந்து தந்த ஆகக்கூடிய ஒன்றுதான் தஸ்கியத்துல் நுஃபூஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. அது ஆக பிரதானமானது. உலமாக்கள் இருங்க, அவர்களோட இருந்து கால்மடித்திருந்து கேளுங்க. உங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களோட பணத்தால, உங்களுடைய ஆளுமையால, உங்களோட செல்வாக்கால அவர்களை வீட்டுக்கு எடுத்துதான் மார்க்கத்தை படிக்கணும்னு நினைக்காதீங்க. 4வது மனிதராக நீங்க மஸ்ஜிதுல வந்திருந்து உங்களுக்கு என்ன செல்வம், என்ன பணம், என்ன ஆட்சி, என்ன பதவி, என்ன உயர்வு, என்ன அறிவு, என்ன ஆற்றல் இருக்கலாம், உங்களை படிச்சு கொள்ளுங்க. கண்ணியவான்களே, விரும்பல நபியோங்க போன நேரத்துல யார் நபி என்று விலங்க கேட்டாலே, யார் நபி அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு போர்வை எடுத்து அப்படியே அவங்க தலைக்கு மேல வச்சாங்க. ஏ மக்கள் ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க. யாரும் சொல்லா ஒரு மண்ணால ஒரு சின்ன மெம்பர் மாதிரி உங்களுக்கு அமைச்சு தாரோம் சொல்லி பல்கட்டாயம் பண்ணி அல்லாவுடைய நெருங்கிறதுக்கு ஐவேறு தொழுகையில ஈடுபடுங்க, மஸ்ஜிதுல வந்து நடத்துங்க, அல்லாஹ் இடத்துல மன்றாடுங்க.